திருச்சிற்றம்பலம் ஹர நம பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் திருவாவடுதுறை குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழி மெய்யால் வணங்கி, குருவர்களாலும் திருவர்களாலும் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்கின்ற அந்த 10 பாடல்களை தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஞானதீக்கையும் துறவும் அருள் உபதேசமும் முறையாக பெற்று சைவ தமிழ் உலகம் உய்வதற்கு 28 அரும் பொருள் நூல்களை அருளி செய்தவர்கள் மாதவ சிவஞான சுவாமிகள். இந்த நூல்களுள் முதலாவதாக விளங்குவது செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூலாகும். இந்த நூல் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராசவல்லிபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மை மீது பாடப்பெற்ற தோத்திர பாடல்கள் 10 கொண்டதாகும். ராசவல்லிபுரத்தின் அருகில் உள்ள இந்த செப்பரைப்பதி இருக்கின்றது. அதனை கொண்டு செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்று இந்த நூல் போற்றப்படுகின்றது. திருச்சிற்றம்பலம் முதல் விருத்தம் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம். பண்டை வினையாலும் வறு பழ வினையினாலும் உரு பாழ்த்த கண்மத்தினாலும் பாலான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பல பல தனுக்கடூக்கி கொண்டு சுழல் பாவியேன் செய்கின்ற பிழையெல்லாம் குணமென கருதி எளிதா கோலங்கள் காட்டியனை இவ்வளவு எடுத்து ஆண்ட குணமேறுவே நிறைந்து மண்டும் ஆனந்த வெள்ளத்தை உண்டு இன்புறவும் வைப்பதும் என்றோ அருகிலேன் வானாகி மண்ணாகி மற்ற உலையெல்லாம் ஆகி மறை நான்கும் அறியாமலே அண்ட பகிரண்ட பரப்புமாய் அப்புறமுமாய் அளவற்று நின்று உலாவும் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று மாதவ சிவஞான சுவாமிகள் முதல் பாடலில் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த கண்மத் தொடர்பினை நமக்கு பிறவிக்கு காரணமாக வரக்கூடிய கண்மத்தினுடைய விளக்கத்தை காட்டுகின்றார். பண்டை வினையாலும் சஞ்சிதம் என்கின்ற வினையினால் பல வினை சஞ்சித வினை பல வினை என்று சொல்லப்படுவது. அப்படி அந்த வினையினால் உரு பால்த்த கண்மத்தினாலும் அந்த வினை காரணமாக வருகின்ற பிராரத்த வினை காரணமாக நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற வினை காரணமாக அந்த பிராரத்த வினையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற பொழுதே ஆகாமியமாக ஏறு வினையாக நாம் ஏற்றி வருகின்றோமே பாழான மாயை புணர்ச்சியாலும் அந்த பிராரத்த வினை காரணமாக அனுபவித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்றுகின்ற ஆகாமிய வினை காரணமாக நமக்கு தொடர்ந்து பிறவிகள் வருகின்றது. அந்த பிறவிகள் மூலமாக நமக்கு பல பல தணுக்கள் பல பல உடம்புகள் என்று அடுக்கி கொண்டு அந்த பிறவி என்கின்ற சுழலில் மாயச்சூழலில் இந்த பிரபஞ்சம் என்ற வாழ்க்கை சுழற்சியில் மீண்டும் மீண்டும் வந்து வந்து பிறக்கக்கூடிய தன்மையை பெறுகின்றேனே கொண்டு சுழல் பாவியேன் இதே இந்த சுழற்சியில் சிக்கி தவிக்கின்ற இந்த பிறவி என்கின்ற நோயே அடியனுக்கு வந்து வந்து உருகின்றதே. அப்படி அந்த பிறவி வருவதற்கான நான் செய்கின்ற பிழையெல்லாம் அடியேன் செய்கின்ற பிழையெல்லாம் குணமென கருதி எளிதாக கோலங்கள் காட்டி குணமென கருதி நீ தீர்க்கக்கூடாயா கூடாதா? அப்படி குணம் கொண்டு கோதாட்டுவதற்கு சுவாமி நமக்கு எப்படி வர வேண்டும்? பல பல கோலங்கள் காட்டி என்னை குருநாதராக வந்து சகலர்களுக்கு குருநாதராக வந்து ஆட்கொள்வது நம்முடைய சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற ஒரு மரபு. கோலங்கள் காட்டி என்னை இவ்வளவு எடுத்து ஆண்ட இவ்வளவு எடுத்து ஆண்ட கேவல நிலையில் இருக்கும்போது அங்கிருந்து எடுத்து சகல நிலைக்கு கொண்டு வந்து விடுத்து கருவி கரணங்களையெல்லாம் கொடுத்து அந்த சகல நிலையில் அனுபவிக்க செய்து அந்த அனுபவத்தில் ஒரு உவர்ப்பு உண்டாக்கி அங்கிருந்து சுத்த நிலைக்கு எடுத்து ஆட்கொண்ட குணமேறுவே அப்படிப்பட்ட கருணையை காட்டுகின்ற எம்பெருமான் அந்த பெருமானுடைய திருவருளாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய குணமேறுவே நிறைந்து மண்டும் ஆனந்த வெள்ளத்தை அந்த சுத நிலையில் வந்து அவர் அம்மை காட்டுகின்ற திருவருளை ஆனந்த வெள்ளத்தை உண்டு இன்புறவும்
வைப்பது என்று என்றோ என்று அறிகிறேன். எப்பொழுதுதான் இந்த திருவருளை நான் மொண்டு அருந்தும்படியாக அந்த உண்மையான பேரின்பத்தை அனுபவிக்கும்படியாக அடியேனை வைக்க என்று அது எந்த நாளோ என்று அம்மையிடம் விண்ணப்பிக்கின்றார் மாதவ் சிவஞான சுவாமிகள். அப்படிப்பட்ட அந்த அம்மை எப்பேற்பட்டவள்? வானாகி மண்ணாகி மற்றும் உல எல்லாம் ஆகி வானமாகவும் மண்ணாகவும் வியாபக ரூபமாக எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கக்கூடிய திருவருளாக மற்ற உல எல்லாம் ஆகி மறை நான்கும் அறியாமலே அண்ட பகிரண்ட பரப்புமாய் அப்புறமும் அளவற்று நின்று உலாவும் எல்லா இடங்களிலும் நிறைந்து நீக்கமர நிறைந்து அகிலாண்டேஸ்வரியாக அருள் ஞான வாரியாக அருளை சிவஞானத்தை அள்ளி கொடுக்கின்ற கடலாக கருணை கடலாக இந்த ராசை என்று சொல்லக்கூடிய ராசவல்லிபுரம் என்கின்ற திருத்தலத்தில் மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று அம்மையினை இங்கு சிறப்பித்து பாடி அருள்கின்றார் மாதவ சிவஞான சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.